கைட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஃபைலை எப்படி ஒரு சர்வர் சைடில் ஓப்பன் பண்ணுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சாம்பிள் டெக்ஸ்ட் ஃபைலை வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஹலோ திஸ் ஃபைல் இஸ் ஃபார் டெஸ்டிங், இந்த மாதிரி வந்து ஒரு லெட்டர் வந்து இதில் இருக்கு சரிங்களா. இதை வந்து கண்டென்ட் ப்ளஸ் எடுத்து டெஸ்ட் கொடுத்து சாம்பிள் டாட் டெக்ஸ்டில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து எஃப்ல வந்து நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன், ஸோ ஃபைலோடைய நேம் எப்பவுமே வந்து ஃபைலோடைய நேம் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் தான் வந்து கொடுக்கணும், SAMPLE சாம்பிள் டாட் டெக்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த இடத்துல வெறும் ரீடிங் மோட் மட்டும் கொடுக்க போகிறேன், அதை எதுவும் கொடுக்கலாம், எனக்கு ரீட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் பண்ண போதும், பிரிண்ட் எஃப் டாட் ரீட் அதே ரீட். ஓகே, ஏன்னா நான் இங்கே ரீட் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேனா, ஹலோ திஸ் ஃபைல் இஸ் ஃபார் டெஸ்டிங். ஸோ இங்கே கொடுத்தது நம்மளால் ஒரு ஃபைலை ரீட் பண்ண முடியுது. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஃபைலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொன்று வந்து ஒர்க்கிங் குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட் பண்ணி சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன், ஒர்க்கிங் குட். ஓகே, இப்போ நம்மளால் வந்து ஒரு ஃபைலை வந்து எப்படி ரீட் பண்ணுறதுன்னு வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போது எதனால் எனக்கு வந்து இது ரீட் பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்னுடைய ஃபைல் ஹேண்டிலிங் சரிங்களா, அந்த ஃபைலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் இந்த ஃபைலும் ஒரே ஃபோல்டரில் இருக்குது சரிங்களா. ஸோ என்னுடைய பைத்தான் ப்ராஜெக்ட்குள்ளே போனேன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபைல் ஹேண்டிலிங் ஒரே இதில் இருக்கிறதுனால எனக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து கட் பண்ணிவிட்டு ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கட் பண்ணிவிட்டு இதுவே வந்து நியூ ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து SAMPLE சாம்பிளில் போயிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணேன். ஸோ அப்போ நான் எப்படி நான் வந்து கால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே இருக்கு பார்த்தீங்களா எஃப் பைத்தான் ப்ராஜெக்ட் சாம்பிள் இதுக்குள்ளே தான் இந்த டெக்ஸ்ட் ஃபைல் இருக்கும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல சாம்பிள் ஃபைல் இல்லை, இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு வந்து எதாவது கிடைக்கும், ஏன்னா அந்த இடத்துல எதுவுமே இல்லை. அதுக்கு பதில் நான் இப்போ இந்த மாதிரி கொடுத்தனா, ஸோ எஃப் டைரக்டரியில் பைத்தான் ப்ராஜெக்டில் சாம்பிளில் வந்து இருக்கு. ஸோ எனக்கு ஏன் எதாவது வந்துச்சுன்னா, ஸோ நான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, சே சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் அதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும். இப்போ நான் ரன் பண்ணனா எனக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷன் வந்து நம்ம இந்த இடத்துல நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 கேரக்டர் மட்டும் வேணும்னா, இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு 5 சொல்லி டைப் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 கேரக்டர் மட்டும் வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு 100 கேரக்டர் மட்டும் போதும், நான் என்ன ஃபைலுன்னு மட்டும் அதை பார்க்கணும் அப்படின்னு ரன் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் வந்து 100 இல்லை. ஸோ நான் ஜஸ்ட்டு 10 போட்டுக்கிறேன், ஹலோ மிஸ். ஸோ ஃபஸ்ட்டு 10 கேரக்டர் மட்டும் ரன் ஆயிருக்கு. ஸோ இப்படியே வந்து நம்மளால் ஃபைலை பார்க்க முடியும். ஸோ டபுள்யூன்னு வந்து போட்டு ரன் பண்ணிங்கனாலும் ரன் ஆகாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரீடபிள் ஃபைல் சரிங்களா. ஸோ அதனால் நம்ம யூஸ் பண்ணும்போது மோட்ஸை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இல்லைன்னா சம் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் வந்து வரும் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லைன் பை லைனாக வந்து ரீட் பண்ணணும். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து லைன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்ணனு வச்சுக்கோங்களேன், ஸோ ஃபஸ்ட்டு லைன் மட்டும் எனக்கு ரன் ஆகுது. ஸோ அதே வந்து எனக்கு நெக்ஸ்ட் லைனை வேணும் அப்படின்னா, நான் இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணலாம், அடுத்த லைனாக எனக்கு ரன் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக வந்து நமக்கு ரன் ஆகக்கூடியது. இப்போது எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, இப்போ ஒரு கமாண்ட் இருக்குது, ஒரு 5 லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 லைனை தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இன்கேஸ். ஸோ எனக்கு வந்து ஒரு லூப்பில் வந்து இதை வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸ் பின் எஃப் பிரிண்ட் எக்ஸ்
ஃபோன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லைனை வந்து இதில் இருக்கிறது எல்லாமே லைன் பை லைனாக வந்து பிரிண்ட் பண்ணிடும். எனக்கு பொதுவாக லைனாக பிரிண்ட் பண்ண தேவையில்ல, எனக்கு மொத்தமாக பிரிண்ட் பண்ணது சரிங்களா. ஸோ எஃப்ல இருக்கிற வேல்யூ எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஆகிடும். ஸோ இப்படியும் நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து நம்ம எப்படி ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி ரீட் பண்ணுறது, சர்வர் சைடில் ஓப்பன் பண்ணுறது, எப்படி இந்த லொக்கேஷனில் வந்து போய் ஓப்பன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணலாம். பிரிண்ட் சரிங்களா, எஃப் டாட். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரி வேணாம். ஸோ நார்மலாகவே நம்ம ஃபைல் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்பிள், எஃப் டாட் க்ளோஸ். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா. ஸோ சிம்பிள் கைஸ். ஸோ ஃபைல் ஹேண்டிலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் பைத்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு லைனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபைல்ஸை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஒரு 1000 லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து நம்ம ஒரு 100 to 50 லைன்ஸ், சரி 50 to 100 லைன்ஸ் வந்து நம்மளால் எழுத முடியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பைத்தான் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது சரிங்களா அப்படின்னா வந்து, ஸோ இது வந்து ரீடிங் மோட்டை தான் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எக்ஸிஸ்டிங் ஃபைலில் வந்து எப்படி ரைட் பண்ணுறது, அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.